இன்னைக்கு கர்த்தருடைய 48வது நாளில் கேப்டனை தேடுகிறோம் அப்படின்ற இந்த பாடலை கேப்டனுக்காக ரிவியூட் செய்த எங்கள் அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை இயக்குனர் வந்து குணாஜி, இசை வந்து கெவின் டிகோஸ்டா, பாடலாசிரியர் வந்து இசை பிரியன், பாடகர் மற்றும் தயாரிப்பு ஜாக் அருணாச்சலம், வெளியீடு வந்து ஜமால் உசேன். இதற்காக பிஆர்ஓவாக கோவிந்தராஜ் அப்படின்ற இவங்க அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை கேப்டனுக்காக எழுதி தயாரித்து இந்த 48வது நாளில் அவங்க ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கேப்டன் புகழை நிச்சயமாக பரப்பும் அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த இசைக்குழுவினருக்கும் எங்களுடைய தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு 48வது நாளில் இன்னைக்கு இசை கச்சேரியை நடத்தி கொண்டு இருக்கின்ற அவங்க தேவா இசை கச்சேரி குழுவினருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இதை முடிச்சோன்னே அன்னதானம் இருக்குது. அன்னதானம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் காணாமல் தேடுறோம் கேப்டனை இந்த இதயாஞ்சலி பாடலுடைய இயக்குனர். முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணியார் அவர்களுக்கும் அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் நாங்கள் திரைத்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வாழும் அண்ணனாக, ஒரு கருப்பு எம்ஜிஆராக, ஒரு கருப்பு வைரமாக இன்றும் தினமும் 3000-5000 பேர் அன்னதானம் கொடுக்கப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் காட்சியிலே கலந்த அந்த தீபம் எப்போதும் உங்களுடைய மனதிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர் உதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இவரால் ஏராளமானோர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதனை நான் இந்த ஊடக வாயிலாக நான் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரிய கடன் சுமையிலே இருந்த பொழுது கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தனது சொத்தை, தனது நகையை, தனது நிலப்படங்களை எல்லாம் அடவு வைத்து தன் நடிகர் சங்கத்தை மீட்டு இன்று நடிகர் சங்கமாக இருப்பதற்கு காரணம் புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் என்பதனை திரைத்துறையரும் பொதுமக்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போல இந்த பாடலிலே ஒரு வரி வருகிறது, தர்ம சாமியே நீ எங்க போன நீ. இந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு தாக்கம் இருக்கிறது. இன்று திரைத்துறையிலே உச்ச நடிகராக இருக்கின்ற தனுஷ் அவர்களுடைய அன்பு சகோதரியினுடைய மருத்துவ சீட்டையும் பெற்றுக் கொடுத்து அந்த சகோதரியினுடைய கல்விக்கான செலவுகள் அத்துணையும் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்து இன்று நடிகர் தனுஷ் ஐயா அவர்களுடைய சகோதரி மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பதனை அவரோட தந்தையார் திருவாளர் கஸ்தூரிராஜ் அவர்களே பதிவிட்டு இருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்காக அரசியல் களத்திலும் சரி, பொதுவான களத்திலும் சரி, தனக்கென தனியார் சாம்ராஜ்யத்தை படைத்த ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக நாங்கள் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்திருக்கிறோம். இதற்காக உத்வை அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் இந்த இசை ஆல்பத்தினுடைய பாடலாசிரியர் இசை பிரியன், தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாரு ஜெய கருணாச்சலம், மியூசிக் கெவின் டிகோஸ்டா. நான் இதை இயக்குநராக ஏற்கிறேன். இந்த பாடல் நிச்சயமாக இளையராஜா சார் போட்ட அந்த வானத்தை போல மனம்படைச்ச மன்னவனே என்ற பாடல் எப்படி உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போன்று இந்த பாடலும் ஒவ்வொரு வரையும் நான் ரசிச்சு கேட்டு பாடல் ஆசிரியர் வாங்க அவர் என்ன தர்மம் பண்ணார். கருணனே உன்னை பார்த்து கண் கலங்கிருச்சு என்ற ஒரு வரியும், கர்ணனே உன் கொடையை பார்த்து கலங்கி தவிச்சானே என்ற அந்த வரி என்னை மிகவும் அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. என் இதயத்திற்குள்ளும் உங்கள் இதயத்திற்குள்ளும் புதைந்திருக்கின்ற இந்த காட்சியிலே கலந்திருக்கிற ஐயா கேப்டனுக்காக எங்கள் படக்குழுவின் சார்பாக இந்த பாடல் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னொன்று, இதுக்கப்புறம் இதுதான் முதல் பாடல், ட்ரிபியூட் சாங் வந்து விஜயகாந்த் சாருக்காக நாங்கள் கொடுத்த முதல் பாடல். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், அண்ணன் எல் சுதீஷ் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிக தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பாடலை நீங்கள் உங்கள் இணையதளத்தின் வழியாக எல்லோருடைய இதயத்திற்கும் எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம். 48வது நாள் வந்து அன்னதானம் வந்து சகோதரர் பாஸ்கரன் அவர்களும், பிறந்த மாவட்டமான மதுரை மாவட்டத்திலிருந்தும் எங்களுடைய
மகளிர் அணி சார்ந்த சுபமங்களா மற்றும் சூர்யா மாவட்ட செயலாளர் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 7000 பேருக்கு மேல அன்னதானம் இங்க வழங்க இருக்கிறோம். அனைத்து பத்திரிகை சகோதரர்களும் இன்னைக்கு கேப்டனுடைய 48வது நாள், நீங்களும் எங்களோட இந்த உணவருந்தி கேப்டனார் வந்து நீங்களும் வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளை இங்க வைக்கிறேன். எனவே வாங்க இப்ப அன்னதானம் ஸ்டார்ட் பண்றோம். நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.